வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து எக்ஸல் ஷீட்ல இருக்கிற கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்ல உள்ள கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கு எப்படி சேவ் பண்றதுங்கறத பார்க்க போறோம். ஏன்னா நம்ம எக்ஸல் ஷீட்ல 200 கான்டாக்ட்ஸ் ஆர் 300 கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் டீடைல்ஸ். இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஒரே ஸ்டெப்ல 300 கான்டாக்ட்ஸையும் நம்ம கூகுள் அக்கௌண்ட்ல உள்ள கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கு எப்படி நம்ம சேவ் பண்றதுங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை சேவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க காப்பி பண்ணதுக்கு அப்புறம் அந்த லிங்கை உங்களோட ப்ரௌசர்ல உள்ள அட்ரஸ் பார்ல பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்கன்னா இந்த விபி கோட் டெக்ஸ்ட்ங்கிற ஃபைல் ஓபன் ஆகும். ஸோ இந்த ஃபைல உள்ள கண்டென்ட்டை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட டேட்டா பேஸை ஓபன் பண்ணுங்க. டேட்டா பேஸ்ங்கிறது எக்ஸல் ஷீட். இங்க நம்ம டீடைல்ஸ் எல்லாம் எக்ஸல் ஷீட்ல சேவ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த டீடைல்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல நேம் இருக்கணும், தேர்டு காலம்ல மொபைல் நம்பர் இருக்கணும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணிடாதீங்க. செகண்ட் காலம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்க நான் ஸ்கூல்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க அப்படி இல்லைன்னா உங்களோட இனிஷியல் கூட அவங்களோட இனிஷியல் கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் நேம், தேர்டு காலம் மொபைல் நம்பர். ஸோ இந்த ஃபார்மேட்ல உங்களோட டேட்டா பேஸை மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஆல்ட் F11ங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. ஆல்ட் F11 கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷீட்டுங்கிற ஐக்கான் இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட், இன்சர்ட்ல மாடியூல்ங்கிற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அகைன் ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் காப்பி பண்ணிருக்கிற டெக்ஸ்ட் ஃபைல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க டூல் பார்ல பாத்தீங்கன்னா பிளே சிம்பிள் இருக்கும். தட் இஸ் ரன். ரன்ங்கிற சிம்பிளை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. உங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டி ஃபோல்டர்ல அவுட்புட் விசிவிங்கிற ஃபைல் நேம்ல வி கார்டா சேவ் ஆயிருக்கும். ஸோ இதை செக் பண்றதுக்கு விண்டோஸ் டி ப்ரெஸ் பண்றேன். ஸோ நம்மளோட லோக்கல் ஃபோல்டரை வந்து நான் ஓபன் பண்றேன், லோக்கல் டிஸ்க் ஓபன் பண்றேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் விசிபிங்கிற வி கார்டு ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு. ஸோ இது வி கார்டு ஃபைலை நீங்கள் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ப்ரௌசரை ஓபன் பண்ணுங்க. ப்ரௌசர்ல நம்மளோட மெயில இருக்கிற கான்டாக்ட்ஸ்ங்கிற கூகுள் அக்கௌண்ட்ல உள்ள கான்டாக்ட்ஸ்ங்கிற ஒரு டூலை ஓபன் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம என்னோட கூகுள் அக்கௌண்ட் உள்ள கான்டாக்ட்ஸ்ங்கிற ஃபோல்டர் ஓபன் பண்ணிட்டேன். ஸோ இதுல கிரியேட் லேபிள்னு ஒரு ஐக்கான் இருக்கு. இந்த கிரியேட் லேபிள்ங்கிற ஐக்கானை பிக் பண்றேன். பிக் பண்ணிட்டு நான் வந்து இங்கே ஐடென்டிஃபிகேஷன் கார்டு எக்ஸல் டூ வி கார்டு கான்டாக்ட்ஸ் நான் மென்ஷன் பண்றேன். வி கார்டு கான்டாக்ட்ஸ் மென்ஷன் பண்றேன். இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ண லேபிள் கிரியேட் பண்றேன். ஒன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா எக்ஸல் டு வி கார்டுங்கிற லேபிள் கிரியேட் ஆயிரும். ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க டாப்ல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் கான்டாக்ட் ஒரு ஐக்கான் இருக்கு. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம ஒரு கான்டாக்டை சேவ் பண்ண போறது கிடையாது, மல்டிபிள் கான்டாக்டை சேவ் பண்ண போறோம். ஸோ கிரியேட் மல்டிபிள் கான்டாக்ட்ஸ்ங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் டு வி கார்டுங்கிற மாதிரி கேட்கும். இங்க வந்து இம்போர்ட் கான்டாக்ட்ஸ்னு கொடுங்க. இம்போர்ட் கான்டாக்ட்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய வி கார்டு ஃபைல செலக்ட் பண்ண சொல்லும். செலக்ட் ஃபைலை கிளிக் பண்ணுங்க. எங்க கிரியேட் ஆயிருக்குன்னா டி ஃபோல்டர்ல அவுட்புட் விசிஎஃப்ங்கிற நேம்ல கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு இங்க பாட்டம்ல இங்க அவுட்புட் விசிஎஃப்ங்கிறது வந்து ஹைலைட் ஆயிருக்கும். இப்போ இம்போர்ட்ங்கிற ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம வி கார்டில் உள்ள கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டுக்கு இப்போ இம்போர்ட் ஆயிருச்சு. இங்க நம்மகிட்ட 3 கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு, அதனால 3 கான்டாக்ட்ஸ் இம்போர்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், மொபைல் நம்பர், சாரி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர். ஸோ இப்போ நீங்க ஒரு 300 கான்டாக்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதே லிஸ்ட்ல வச்சிருந்தீங்கன்னா இந்த 300 கான்டாக்ட்ஸும் ஒரே ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க சேவ் ஆயிருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஆன் 18th மந்த்ங்கிற நேம்ல இம்போர்ட் ஆயிருக்கும். நம்மளோட லேபிள் கீழே போய் பாத்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா ஒரு 300 கான்டாக்ட், 400 கான்டாக்ட்ஸ் உங்களோட எக்ஸல் டேட்டா பேஸ்ல இருந்துச்சுன்னா அதை ஒரே இந்த ஃபியூ ஸ்டெப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட் உள்ள கான்டாக்ட் லிஸ்ட்ல ஈஸியா நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட கான்டாக்டை சேவ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.